மே ஏழு நாம் அந்த போரிலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர்களை திராவிட பற்றாளர்களை ஒருங்கிணைத்து வரக்கூடிய காலங்களில் நாம் வென்றிட வேண்டும் நம்மிடம் வசூலிப்பது ஒரு ரூபாய் என்று சொன்னால் நமக்கு கிடைப்பது நாற்பது பைசா இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் நாம் கரம் கோர்த்து முதலமைச்சருக்கு அரணாக பயணித்திட வேண்டும் மேட் இன் சைனா மேட் இன் இந்தியா என்ற நிலைகள் இருந்த போதெல்லாம் அதையெல்லாம் மாற்றி இன்று மேட் இன் தமிழ்நாடு என்ற புதிய நிலையை மாணவன் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகின்றார்கள் திராவிட இயக்க தமிழர் பெருமையில் தமிழ்நாடு திராவிடர் கழகம் இணையம் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற திரு பொள்ளாச்சி மா உமாவதி அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றியிருக்கின்ற திரு வி பி கோவிந்தராஜ் அவர்களுக்கும் இங்கே தொகுப்புரையாற்றியிருக்கின்ற திரு எட்வின் அவர்களுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய திரு அண்ணன் மு கண்ணப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் திரு பையா கிருஷ்ணன் அவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற எழில் இளங்கோவன் அவர்களுக்கும் சிங்கராயர் அவர்களுக்கும் சிற்பி செல்வராஜ் அவர்களுக்கும் பெல்ராஜன் அவர்களுக்கும் மகாலட்சுமி அவர்களுக்கும் உமா அவர்களுக்கும் புலேந்திரன் அவர்களுக்கும் சந்தானம் அவர்களுக்கும் உதயகிரி அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் பெருமாள் அவர்களுக்கும் சண்முகவேல் பிரபாகரன் அவர்களுக்கும் கதிர் அவர்களுக்கும் சக்தி அவர்களுக்கும் சுருதி சிகாமணி ஆனைமலை கதிர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற வழக்கறிஞர் வெண்மணி அவர்களுக்கும் கோவை பாபு அவர்களுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து இங்கே பங்கு பெறுகின்ற வாய்ப்பை தந்திருக்கின்ற அன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய நம்பிக்கையாக தமிழகமெங்கும் சுற்றி திராவிட பற்றாளர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா சொபுவி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இங்கே மேடையிலே வீற்று இயக்கத்தினுடைய பற்றாக தமிழ் பற்றாக திராவிடத்தினுடைய பற்றாக ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த சிறப்பு வாய்ந்த இணைப்பின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை திராவிடர்களும் தளபதியின் பின்னால் அணிவகுப்போம் என்ற உறுதியோடு வருகை தந்து இந்த இணைப்பு விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற அன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய தோழர் காசு நாகராஜன் அவர்களுக்கும் நன்றியுரையை நிகழ்த்துகின்ற சூலூர் தேவராஜ் உள்ளிட்ட பங்கு பெற்றிருக்கின்ற இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இணைப்பு விழா நிகழ்ச்சி என்று ஐயா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் நான் நினைத்தேன் என்னுடைய வயதிற்கு ஒத்தவர்கள் அல்லது அதற்கு மேல் இருப்பவர்கள் இந்த இணைப்பு விழாவிலே இருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இந்த மேடையில் ஐயா அவருடைய வயதும் அனுபவமும் அதே போல முன்னாள் அமைச்சர் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு கண்ணப்பன் அவருடைய அரசியல் அனுபவம் என்னுடைய வயது அவர்களுக்கு அதை கூடுதல் அவருடைய அனுபவங்கள் நாற்பத்தாண்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றக்கூடிய என்னுடைய அனுபவத்தை ஒத்திருக்கக்கூடிய வயதை பெற்றவர்கள் இங்கே மேடைக்கு முன்னாலே இணைப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றார்கள் ஆக மூன்று தலைமுறைகளை இங்கே ஒரு அரங்கத்திலே காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் மே ஏழு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள் திராவிட பற்றாளர்கள் மாநில சுயாட்சியை எடுத்து சொல்பவர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சுதந்திரப் போரை நடத்திட வேண்டும் என்ற அச்சங்கள் ஏற்பட்ட பொழுது அந்த போருக்கு தலைமையேற்று தமிழர்களையும் தமிழருடைய பண்பாடுகளையும் மொழிப்பற்றையும் மாநில சுயாட்சியும் காற்பதற்கு நான் இருக்கிறேன் என்று அந்த போரிலே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சுபபி உள்ளிட்ட அத்துணை பேருடைய உழைப்பால் தமிழக மக்களுடைய அன்பால் பாசத்தால் மே ஏழு நாம் அந்த போரிலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் இங்கு உரையாற்றுகின்ற பொழுது ஐயா அவர்கள் சுட்டி காட்டிய பொழுதும் சரி முன்னாள் அமைச்சரவர்கள் பேசுகின்ற பொழுதும் சரியான அண்ணன் கார்த்திக் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் சரி அல்லது மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பேசிய பொழுதும் சரி நாம் தமிழர்கத்தில் நம்முடைய தமிழர்களுடைய எதிரிகளாக இங்கே சிலர் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களெல்லாம் பற்று திராவிட பற்று மாநில சுயாட்சியிலே உறுதி கொண்டிருக்கின்ற அந்த இளைஞருடைய பசியாறுவதற்கு தோறும் இந்த பற்றார்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த திராவிடத்தினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி அன்னமிட்டு அவருடைய பசியை ஆட்டிடுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் மொழி பற்றால் தமிழ் பலர் சில முகநூல்களை பதிவை பார்த்துவிட்டு அவருடைய பாதைகள் என்பது ஏதோ ஒரு சிலர்தான் அவர்களுக்காக பயணிப்பதைப் போல வாக்கு வங்கிகளை பிரித்து சிலருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழலை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி தமிழருடைய பண்பாடுகள் பாரம்பரியம் கலாச்சாரங்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர்களை திராவிட பற்றாளர்களை ஒருங்கிணைத்து வரக்கூடிய காலங்களில் நாம் வென்றிட வேண்டும் கோவை என்பது ஏதோ ஒரு சிலருக்கு சொந்தம் என்பதைப் போல கடந்த காலங்களிலே சித்தரித்து கொண்டிருந்தார்கள் இன்று காலை பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டு கால வளர்ச்சி என்று என்னிடத்திலே கேட்டார்கள் நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது எனது கடமையாக இருக்கும் ஐந்து ஆண்டுகளில் கோவை வளர்ச்சி பெற்றிருந்தால் நூற்றி ஐம்பது இடங்களில் பெற்ற மனுக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மனுக்களை மக்கள் கொண்டு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மனுக்களை தந்திருக்கின்றார்கள் அந்த மனுக்களுக்கெல்லாம் ஒரே அரங்கத்திலே முதல் கட்டமாக இருபத்தி ஐயாயிரம் மக்களுக்கான மனுக்களுக்கு அவர்கள் தீர்வுகளை கண்டிருக்கின்றார்கள் செல்லும் இடமெல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட சாலைகள் புனரமைக்கப்படவில்லை இந்த சாலைகளை மாநகராட்சி பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்பதற்காக முதல்கட்டமாக இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை மாண முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த சால பணிகள் தொடர்ந்து இப்பொழுது தொடங்கப்பட்டு வருகின்றன எனவே கோவை வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இதயத்திலே கோவைக்கு தனி இடத்தை கொடுத்து அத்துணை திட்டங்களையும் செயல்படுத்திட வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி என்பது குறிப்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது சென்னையில் மட்டுமே கடந்த காலங்களில் நடைபெற்ற நடைமுறைகளை மாற்றி சென்னைக்கு அடுத்து கோவையிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்கேயும் தொழிற்சாலைகள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்ற புதிய பரிணாமத்தை கோவையிலே அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆக கோவை நாம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் நாம் கரம் கோர்த்து முதலமைச்சருக்கு அரணாக பயணித்திட வேண்டும் ஒரு சிலர் ஏதோ நம்முடைய வரிகளை வசூலித்து விட்டு அவர்கள் ஏதோ கையிலிருந்து கொடுப்பதைப் போல நம்மிடம் வசூலிப்பது ஒரு ரூபாய் என்று சொன்னால் நமக்கு கிடைப்பது நாற்பது பைசா ஆக இந்த நிலைகளிலே நாம் நம்முடைய உரிமைகளை நம்முடைய சுதந்திரங்களை நம்முடைய தேவைகளை எல்லாம் நாமே இங்கு பேசிய பட்டாளர்கள் அவரெல்லாம் சுட்டி காட்டியதைப் போல நமக்கான தேவைகளை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கடந்த காலங்களெல்லாம் ஒரு சிலர் சொல்லுகின்ற பொழுது மேட் இன் சைனா மேட் இன் இந்தியா என்ற நிலைகள் இருந்தபோதெல்லாம் அதையெல்லாம் மாற்றி இன்று மேடின் தமிழ்நாடு என்ற புதிய நிலையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகின்றார்கள் இந்த மேடின் தமிழ்நாடு என்ற புதிய பரிணாம வளர்ச்சியில் கோவைக்கென்று தனி சிறப்பு உண்டு மருத்துவத்தில் கல்வியில் மோட்டார் உற்பத்தியில் நூற்பாலைகளில் இப்படி பல்வேறு தொழில்களில் சிறந்து வழங்கக்கூடிய கோவைக்கு இன்னும் நாம் சிறப்புகளை சேர்த்திட வேண்டும் அது மாண்பு முதலமைச்சர் தளபதி ஆட்சியில் நிச்சயம் நாம் அதை பெற்றிடுவோம் நிறைவேற்றிடுவோம் அனைவரும் கரம் கோர்ப்போம் வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அனைத்து இடங்களிலும் வெற்றிகளை வழங்கினோம் என்ற நிலையை உருவாக்க சேர்ந்து பயணிப்போம் கரம் கோர்ப்போம் நம்முடைய தமிழருடைய பண்பாடுகளை மீட்டெடுப்பதோடு பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதோடு நம்முடைய கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதோடு இன்னும் ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் கடந்த காலங்களில் இருந்த நிலைகளை மாற்றி நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் யாருக்கும் மண்டியிடாத முதலமைச்சர் யாரை பற்றியும் அச்சப்படாத முதலமைச்சர் மக்களுக்கு இடர்கள் என்று சொன்னால் களத்தில் நின்று மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் மட்டுமல்ல உங்களோடு சேர்ந்து இந்த ஆயிரம் பத்தாயிரம் ஆக வேண்டும் பத்தாயிரம் ஒரு ஆக வேண்டும் ஒரு லட்சம் ஒரு கோடி இளைஞர்கள் ஒன்றிணைந்தார்கள் தமிழருடைய பண்பாடுகளை பாரம்பரியங்களை கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அவருடைய கரம் கோர்த்து தமிழகத்தை மீட்டெடுத்தோம் வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றோம் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்ற நிலையை அடைந்திடுவதற்கு இங்கே இணைப்பு விழா என்று சொல்லி இளைஞர்களை ஒன்று திரட்டி அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி இருக்கின்ற மேடையில் இருக்கக்கூடிய ஐயா சூபிய சுபவி அவர்களுக்கும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் திரு நாகராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்